கடலூர் மாவட்டத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுதந்திரமாக தேசிய குடியேற்ற சுமூகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ஸ்ரீதர் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தின அன்று கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும், அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் கொடியேற்றதை உறுதி செய்ய வேண்டும் என அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததுன்னு கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் கேட்கலாம். சார், இப்போ இந்த 683 ஊராட்சிகளும் பட்டியல் இனத்தவரை வந்து கொடியில் ஏற்ற வேண்டும், அந்தந்த அவர்களுக்கு இடம் தர வேண்டும் சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அவருக்கு என்ன மாதிரி அறிவுறுத்துறீங்க, அப்படி மீறப்பட்டால் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுறீங்க சார்? நம்மளுடைய மாவட்டத்தில் 683 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. இதில் கிட்டத்தட்ட 65% பேர் வந்துட்டு பெண்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர். அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் கூட்டம் போட்டு வந்துட்டு அவருடைய பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கேட்கப்பட்டது. வளர்ச்சி பணிகள் நம்மளுடைய மாவட்டத்தை பொறுத்தளவு வந்துட்டு அதிகமான சென்சிட்டிவ் அப்படி கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. கடந்த முறையே வந்துட்டு 2022 August 15 வந்து பார்த்தீங்கன்னா சில கிராம பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி 2-3 கிராம பஞ்சாயத்தை எதிர்பார்த்தோம். அங்கே தேவையான வந்துட்டு ஒரு அவர்களுக்கு தேவையான அறிவுரைகள் வழங்கப்பட்டு ஒரு போலீஸ் பந்தோபஸ்த் போட்டு வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அனைவரும் வந்துட்டு எந்த விதமான பயம் இல்லாமல் வந்துட்டு கொடியேற்றினார்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள். அதே மாதிரி இந்த முறையும் வந்துட்டு அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் பட்டியல இனத்தவர்கள் உட்பட அனைவரும் வந்துட்டு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் ஆகாமல் ஃப்ரீயாக சுதந்திரமாக கொடியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் வழிகாட்டுதல் கொடுத்துள்ளார். மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களும் வந்துட்டு அறிவுரைகள் வழங்கியுள்ளார். அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சுமூகமாக அதை ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த முறை அனைவரும் சுதந்திரமாக கொடியேற்றதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அவர்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கையாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவர் பாலாவுடன் செய்தார்.